வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் பிசியில் எப்படி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் நம்மளோட ஃபோல்டரை லாக் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் எதனாச்சும் உங்கள் விருப்பப்படி ஃபோல்டர் நேமை போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணாச்சு. நான் கொஞ்சம் ஃபைலை காப்பி பண்ணி அந்த ஃபோல்டரில் போட்டு அந்த ஃபைலை தான் நம்ம காப்பி லாக் பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் லாக்குன்னு கொஞ்சம் கோடுங்க இந்த ஃபோல்டரில் இருக்குது. இதுதான் அந்த கோடு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த கோடு. இந்த ஃபைலை நம்ம டாட் பிஏடி ஃபார்மெட்டில் சேவ் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. நீங்கள் எல்ஓவின்னு லவ்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அங்கே தான் பாஸ்வேர்டு. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போது தமிழ் தமிழ் டெக்குன்னு சேவ் பண்ணுறேன். இதுதான் பாஸ்வேர்டு. நீங்கள் இங்கே தான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவைன்னு தோணுதோ அந்த பாஸ்வேர்டை இங்கே இன்புட் பண்ணி ஃபைலில் போய்ட்டு சேவ் அஸ் அன் கொடுத்து இங்கே எங்கேனாலும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு எந்த பேர்னாலும் கொடுக்கலாம். நான் ஃபோல்டர் லாக்னு கொடுக்குறேன். ஃபோல்டர் லாக் இந்த டெக்ஸ்ட்ன்றதை அழிச்சிட்டு டாட் பிஏடி அப்படின்ற கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை ஆல் ஃபைல் ஃபார்மெட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போது நான் இந்த சேவ் பண்ண பேட் ஃபைலு இங்கே இருக்குது. இதை கட் பண்ணி இந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனமே இந்த மாதிரி லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். நம்ம காப்பி பண்ணணும் இல்லையா, எது எந்த ஃபைலை லாக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலெல்லாம் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த லாக்கர்ன்ற ஃபோல்டரில். கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி. ஓகே, இதெல்லாம் இப்போது எப்படி லாக் பண்ணுறதுனா மறுபடியும் அந்த பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி எஸ் கொடுக்கணும், நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். எஸ் கொடுத்தா அந்த ஃபைல் ஹைட் ஆகிடும். பார்த்தீங்களாலும் தெரியும் இந்த ஃபோல்டர் உங்களுக்கு எந்த ஃபைலும் இப்போ காமிக்காது, யாராலும் அக்சஸ் பண்ண முடியாது. மறுபடியும் பாஸ்வேர்டு இன்புட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஷோ பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு போட்டதுமே ஃபைல் வந்துடும். நான் பாஸ்வேர்டை கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணிட்டேன், கரெக்டாக டைப் பண்ணுறேன். தமிழ் டெக் த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில் ஒரு சின்ன கசப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கிற இந்த டாட் பிஏடி ஃபைலை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய எங்கன்னாச்சும் ஃபைலை ஹைடு பண்ணி வச்சுருங்க. தேவைப்படும் போது மட்டும் அந்த ஃபைலை அந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபைலை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே போல் ஹைடு பண்ணி வச்சுருங்க.